குழப்பமில்லாத தெளிவான ஜோதிட அறிவு பெற ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் சேருங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். 6380217743. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஜூலை மாதம் இது வந்து 4ஆம் தேதி, ஓகேயா, திங்கக்கிழமை. மாதம் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிறைய பேருக்கு ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், மார்க்கு சொன்ன மாதிரி பையன் மார்க் வாங்கலையே அப்படின்னு அன்றைக்கி ஒருத்தர் வந்து சொல்கிறார், கொஞ்சம் குறைச்சலாக வாங்கியிருக்கான் அப்படின்னு. எப்படியா கொஞ்சம் சீட்டு வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காலேஜில் சொல்கிறார். அவங்க 95 இருந்தாலே அவங்க அதை யோசிப்பாங்க, 95 மார்க் தானா அப்படின்னு. ஏன்னா தெரியல சார், பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லக்கூடிய காலேஜ் இவை. என்னடான்னா 50 மார்க் வாங்கியிருக்கான். அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, பிகாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், வந்து 40 மார்க் வாங்கியிருக்கான். 39 வாங்கினா பாஸ் போல் இருக்குது, அது ஒரு மார்க்கை போட்டு 40 கொடுத்துருக்காங்க. தவிர வந்து ஃபஸ்ட்டு பசங்க என்ன ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டு வந்து அந்த பசங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது ஒன்று, நம்ம தகுதி என்ன எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியம். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஸ்கூல் ஃபீஸ் 6 ரூபாய் கட்டக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் என்னை சேர்த்தாங்க. பிஎஸ்ஐ ஸ்கூல் நல்லா தான் இருக்கேன், ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்னுடைய தங்கை வந்து லேடி சிவசாமி ஸ்கூலில் சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு அதை எல்லாம் இன்னொரு 4-6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம்னோடனே என்னுடைய தம்பி வந்து அவன் சாந்தோம் ஹை ஸ்கூல், அதுக்கு அடுத்த கடைசி தம்பி சென்ட் பீட்ஸ். அப்படியே கிரேட் ஏறுது. ஏன்னா அப்போ தான் வருமானம் வர வர வருமானத்துக்கு ஏற்பக்கூடிய பள்ளிக்கூடத்துலாம் சேர்க்க முடியுமே தவிர, உடனே இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் கடனையும் உடனே வாங்கி, கடனையும் உடனே வாங்கி எப்போ திருப்பி கட்டுறது, அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. கடனை வாங்கிட்டு திருப்பி கொட்ட முடியாமல் இருந்தேன்னா என்ன பண்ண முடியும். பசங்க பேரில் அப்படி தான், நிறைய இடத்துல கடனை வாங்கிட்டு பசங்க ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸுக்குன்னு வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம யோசித்து தான் பார்க்கணும். அதனால் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அடுத்தது, பசங்க ஆசைப்படுறதெல்லாம் உடனே செய்ய முடியுமா அப்படின்னாக்க, நான் சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்னால், உடனே படிப்பு நிறுத்திட்டு சினிமா டைரக்டர் கோர்ஸ் இருக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இல்லையா, மினிமம் ஒரு டிகிரி படிச்சுட்டு அப்புறம் யாருக்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக சேர்றது. அப்படி தான் என் பையன் கூட நடிக்கணும்னு சொன்னான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்போ நான் சொன்னேன், சரிடா படிக்கிற மாதிரி நடிக்கிற, காலேஜுக்கு போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரிலாம் நடிக்கிற, எக்ஸாம் ஆகிற மாதிரி நடிக்கிற, இதுக்கு என்னடா நடிக்க போகிற அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நிஜமாகவே சினிமாவில் நடிக்கணும்னா, ஓகே நீ ஒன்று பண்ணு, சினிமாவில் நடிக்கணும்னா முதல்ல ஒரு கோர்ஸ் நீ டிகிரி வாங்கிடு. டிகிரி வாங்குற அன்னைக்கு நீ என்ன சினிமாவில் நடிக்கிறியா அந்த அதை அது வேறு. எஜுகேஷன் என்பது வேறு, உன்னுடைய தொழில் வேறு. தொழில் சார்ந்த படிப்பையே ஆரம்பத்துலேருந்து எல்லோரும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நாலெட்ஜ், ஒரு கல்வியை வந்து ஒரு நாலெட்ஜுக்காக படிக்கணும். ஆனால் அதே சமயம் அதில் வேலை கிடைச்சா ஓகே, இல்லை உனக்கு தெரிந்த தொழிலில் வேலைக்கு போகிறதுல தப்பு கிடையாது. இப்போ கூட சொல்கிறாங்க, பானிபூரி விற்கிறதெல்லாம் ஒரு தொழிலா, பஜ்ஜி போகிறதெல்லாம் ஒரு தொழில், எல்லாமே ஒரு தொழில் தான். திருடுறது பிச்சை எடுக்கிறதை தவிர எல்லாமே தொழில் தான். நேர்மையாக செய்யக்கூடிய எல்லாம் தொழில் தான். என்ன என்ன கேவலம், என்ன கெட்டுப்போச்சு. ஹோட்டல் ஓனர் வந்து தன்னுடைய டேபிளை சர்வர் வரத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி வைக்கிறது இல்லையா, அப்போ க்ளீனர் ஆகிடுவார். க்ளீனருக்குன்னு தெரியாது, என்ன கேவலமான தொழிலா, கிடையவே கிடையாது. பஸ்ஸில் க்ளீனராக இருக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ப்ராக்டிஸ் தான், அப்புறம் டிரைவர் ஆகிறோம். அப்போ அது அப்போ க்ளீனர் வேலை. நாங்கள்லாம் பாலச்சந்தர் படம் நடிக்கும்போது இந்த பக்கம் நான் ஆக்ட் பண்ணுவோம், சீன் இல்லாத போது ட்ராலி தள்ளுவோம். என்ன தப்பு, என்ன கௌரவ குறைச்சல். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தான் என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். ஆனால் படித்தது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேஷன். ஆனால் அப்போவே ஃபோட்டோ எடுக்க கற்றுக் கொடுத்தாரு எங்கள் அப்பா, ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நல்லா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தால்
இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த டெலிவரி பாய்ஸில் மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எம்எஸ்சி படிச்சுட்டு 7,000 ரூபா 8,000 ரூபா கூட சம்பளம் கிடைக்காமல் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் அல்லாடிட்டு இருக்காங்க. அதுக்காக எம்எஸ்சி எல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பிஎஸ்சி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. படிப்பு முக்கியம், அந்த படிப்பு என்றைக்காவது உங்களுக்கு கை கொடுக்கும். படிப்பு அப்படியே பிஎஸ்சி படிக்கும்போது கூடவே ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும். இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லாத எந்த படிப்புமே கிடையாது. ஒரு காலேஜில் ஒரு லெக்சரர் போஸ்ட்டு காலியாக இருக்குது, நான் 9 வருஷமாக நான் லெக்சரராக இருக்கேன், எனக்கு அதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ரெசியூமை வந்து இமெயிலில் அனுப்புங்கன்னா எனக்கு இமெயில் அனுப்ப தெரியாதேன்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார். நான் சொன்னேன், முதல்ல இமெயில்கள்லாம் எப்படி அனுப்புறதுன்னு கற்றுக்கங்க. இந்த காலகட்டத்தில் நேரம் கொண்டு வந்து கொடுக்குறது, புறாக்காலில் கட்டி அனுப்புறதுலாம் சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா தன்னுடைய 76வது வயசில் எப்படி இமெயில் அனுப்புறது, கம்ப்யூட்டர் வந்த காலகட்டம் நான் சொல்கிறதெல்லாம் 1994-95 அந்த பீரியடில். ஏன்னா தன் பேத்தி அமெரிக்காவில் இருந்ததுனால அவளோட எப்படி இமெயில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ராமாதியாக ஜோக்கு வச்சோம். ரொம்ப அப்பாவியாக இருக்கான், இமெயில் அனுப்புன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டுறதுன்னு கேட்குறான் அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்க முடியாது. இந்த காலகட்டம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். குழந்தைகளுக்கு படிக்க வைங்க, நம்ம வசதிக்கு ஏற்ப இருக்கிற காலேஜில் படிக்க வைங்க. அரசாங்க கல்லூரியில் படிக்க வைக்கிறதுனால ஒன்றும் கேவலையுமே கிடையாது. அரசு கல்லூரியில் படிக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கம் பல சலுகைகளை கொடுக்கிறது, அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கங்க. எங்கே படிக்கிறோங்கிறதே முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் இப்போ வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, கடன் வாங்கிடுறாங்க, டப்பார்னு 50,000 ரூபா இந்த வட்டி அந்த வட்டின்னு வாங்குறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அருமை தெரியுமா சொல்லுங்கள். அதை வந்து இதை திடீர்னு பணம் கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்போ ட்ரெஸ் பண்ணிட்டால் இந்த பொண்ணுக்கு தான் மட்டும் என்னடா இது ஒரு சுடிதார் போட்டுட்ருக்கோம், ஒரு காட்டன் சுடிதார், இந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணுது, நாம் அந்த மாதிரி பண்ணால் என்ன, அது வரக்கூடாது. நான் படிப்பில் புத்திசாலியாக இருக்கேன், அதுதான் என்னுடைய பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொண்களை நம்ம தயார் பண்ணணும். அப்படிலாம் பண்ணினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன்னு தவிர நாம் சும்மா எதையோ சொல்கிறோம் சொல்கிறோன்னு சொல்லிடக்கூடாது. சமீபத்தில் இந்த டான் படம் பார்த்தேன். டான் படத்தில் கூட அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பையன், ஆனால் அந்த பையன் அந்த ஹீரோ வந்து தனக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறதே ஃபைனல் இயர் வரை வரைக்கும் தேடவே இல்லை. அதை முதலியாவது தேடி டிசைட் பண்ண பிறகு தன்னை வந்து அப்பா தப்பாக படிக்க சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். பட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேய தான் நான் பார்த்த ரீசன்ட் ஆர்டிஸ்டில் அந்த கிராஃப் ரொம்ப ஒரு ஸ்டெடியாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகனாக எஸ்கே என்று அழைக்கப்படும் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த காமெடி சென்ஸை விடவே இல்லை, அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான புத்திசாலித்தனமான பல விஷயங்கள். ஐ திங்க் சிவகார்த்திகேயன் தன்னுடைய எல்லா படத்தினுடைய டிஸ்கஷன்லேயும் உட்கார்றாரு அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேயா, அடுத்தது ஜோக்ஸ். மேடையில் பேசும்போது தலைவர் முன்னாடி பிரியாணி பொட்டங்களாக வச்சுருக்காங்களே, ஏன் கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்காக தான் அப்படிங்கிறதுக்காக தான். எம் முத்தையா, திருப்பூர். தலைமை ஆசிரியர் எனக்கு பிடிக்கவே இல்லைடா, என்ன ஹெட்மாஸ்டர் அவர், ஏன் அப்படி சொல்கிற, ஆசிரியர் தூங்க விட்டால் கூட இவர் ரவுண்ட்ஸ் வந்து எழுப்பி விட்டுறாருப்பா அப்படின்றார் லேனா சிவகுமார். பள்ளிக்கூடம் போகும்போது எதுக்கு தினமும் தலையில் மண்ணை போட்டுக்கிற, உன் தலையில் ஒரு மண்ணும் இல்லைடா அப்படின்னு வாத்தியார் சொல்ல முடியாது இல்லை, இந்த பாருங்க சார் அப்படின்னு காட்டுவேனே அப்படின்றார் வி ரேவதி, தஞ்சாவூர். தலையிலேருந்து இலையாக கொட்டுதே அப்படின்னா ஒரு பையன், அதுக்கு இன்னொருத்த சொன்னான் உனக்கு மரமண்டை அப்படி தான் இருக்கும் அப்படின்னா. அவர் போலி டாக்டர்னு எப்படி சொல்கிறீங்க, டியூப் மாத்திரை ஒத்துக்காது வேற தாங்க அப்படின்னோடனே டயர் மாத்திரை தட்டுமா இல்லாட்டா யூடியூப் மாத்திரை தட்டுமான்னு கேட்குறாரு கே மாரிமுத்து, மதுரை. அது சரி. துண்டு போத்தின உடனே உதவியாளர்கிட்ட கொடுத்துருவார் தலைவர். அதுக்காக சலூன் கடையிலையும் அப்படி பண்ணணுமா, அதுக்கா அந்த துண்டு சலூன் கடைக்காரர் இல்லை அப்படின்றாரு பி பொன் காவியா. நல்லா இருக்கு.
துண்டுங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்தது மகாபெரிவரை பற்றிய ஒரு விஷயம். நம்ம இன்றைக்கி பேசின விஷயந்தான், பக்தர் ஒருத்தர் வந்தார் மகாபெரிவர்கிட்ட, கண்ணீர் மல்க, சுவாமி எனக்கு மூணு பசங்க, ரெண்டு பேர் நல்லா படித்து வேலைக்கு போகிறாங்க, மூணாவது பையனுக்கு படிப்பில் பெருசாக ஆர்வமே இல்லை, அவன் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறான்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த முதல்ல என்ன சொல்லும்போது எனக்கு எனியாமல் தான் வருது. அந்த மூணாவது பையனுக்கிட்டு போயிடலாம், முதல் பையன் தான் போட்டுக்கணும், நான் முதல் பையன் ஃபேமிலியில். பெரியவர் சொன்னார், தனுஷ்கோடி போகிறதுண்டா, அங்கே பெரிய அளவு ஒன்று கிளம்பும், அப்படியே அட்டிக்க போதும் பார்த்தா பாதியிலேயே போயிடும், ஒன்றும் இல்லாத சின்ன இலை சின்ன இலை அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பார்த்தா திடீர்னு சரல் கரையில் நம்ம காலெல்லாம் தாண்டி பின்னாடி போயிட்டு வரோம். படித்தவங்க எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதில்லை, படிக்காதவரும் ஃபெயிலியர் ஆனதில்லை, அவங்க சொந்த உழைப்பினால் பல படித்தவங்களை வேலைக்கு வைக்கிற அளவுக்கு பெரிய திறமசாலியாக இருக்காங்க. ஒரு முறை ஒன்றை போலவே ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், அவருக்கும் மூணு பசங்க தான், மூத்தவன் டாக்டர், இன்னொருத்தன் இன்ஜினியர், மூணாவது பையனுக்கு படிப்பு வரல. அவன் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, வந்து என்னடா அது பையன் படிக்கலையே என்ன படிக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்போ வந்து மூணாவது பையன் இந்த ட்ராமா கேமெல்லாம் நடித்தான், அப்புறம் இது பண்ணான், நடிக்க போனான். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் பார்த்தா புகழாயிட்டான், நிறைய புகழ். இது கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், என் தம்பியெல்லாம் என்னோட அதிகமாக படித்தவன், தங்க என்னோட அதிகமாக படித்தவங்க, நான் படிக்காதவன் இல்லை பட் அதிகமாக படித்தவங்க. டிப்ளமாங்கிறது எங்கள் அம்மா டிகிரி அளவுக்கு பெருசாக ஏற்றுக்கலைன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து சகோதரர்களோட பெரிய பணத்தோட புகழையும் சம்பாதிக்க பார்த்தான். அப்புறம் மகனை பார்த்து புலமின் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தார், மூத்த பிள்ளைங்க மாதிரி பசங்க ரெண்டு பேருமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஆஃபீஸுக்கு போகிறாங்க வராங்க இருக்காங்க, ஆனால் அதிகமாக படிக்காத என்னுடைய மூணாவது மகனும் ரசிகர்கள் மத்தியில் நிறைய பேர் எங்கே போனாலும் ஆட்டோகிராஃபு அவனோட கேட்குறாங்க, கேட்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவன் ஏதோ இன்ஜினியரிங் படிக்கலையே டாக்டர் படிக்கலையேன்னு பார்த்தா சினிமாவில் அவன் பார்த்தா இன்ஜினியராக நடிச்சிட்டான், டாக்டராக நடிச்சிட்டான், அப்புறம் ஜட்ஜாக நடிச்சிட்டான், டிஜிபி போலீஸ்காரர் எல்லாம் எஸ்பி எல்லா ரோலும் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது பெரியவர் சொன்னாராம், அப்படியா, கடவுளோட திட்டத்தை நம்மளால் அறியவே முடியாது, யாரை எப்படி கரை சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும், இப்போ நீ வந்து எந்த பையனை பற்றி வருந்துறியோ அவனுக்கு நல்வழி காட்டுறது அவரோட பொறுப்பு, அவனுக்காக தினமும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய், எல்லாம் நன்மையாக நடக்கும். உன் பையனுக்கு நீ அப்பாவாக இருக்கலாம், ஆனால் உலகில் உள்ள எல்லாருக்கும் தந்தை கடவுளுங்கிறத புரிஞ்சுக்கணும்ப்பா, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த கதையை படிக்கும்போது நான் என்னுடைய எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப குறை உண்டு, என்னடா நீ ஒரு டிகிரி கூட வாங்க, அம்மா டிகிரி வாங்க, அப்புறம் பார்த்தா மூணு படத்தில் கலெக்டராக நடிச்சிட்டேன், அது மாதிரி எல்லா விதமாக ஜட்ஜாகவும் நடிச்சிட்டேன், இது மாதிரி எல்லா விஷயமும் நடித்தாச்சு, இன்றைக்கி வந்து ஓ எஸ்வி சேகர் பிரதரா, எஸ்வி சேகர் சிஸ்டரா அப்படின்னு தான் உலகம் முழுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதுக்காக அவங்களும் யாரும் தனியான அடையாளம் இல்லாதவர்கள் இல்லை, அவங்களும் தனித்தனி அடையாளம் உள்ளவர்கள், அந்த அடையாளத்தை தாண்டி பொது ஜனத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த அனுகிரகம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து கடவுள் நமக்கு கொடுப்பதை கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும். இவன் பின்னாடியே போனால் நமக்கு எதாவது பதவி கொடுப்பான், அவன் பின்னாடியே போனால் பதவி கொடுப்பான், அந்த ஆள் பார்க்குற பக்கத்துலேயே நின்றுக்குன்னு அப்படி வணக்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பழகலை. இந்த மாதிரி நேரத்தை வீணாக வெட்டியாக செலவு பண்ணுவதற்கு அதுக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு கடவுளை பார்த்துட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் நான் வாழ்க்கையில் நினைக்கிற விஷயம். அதனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மகாபெரியவர் என்ன இது எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கார். நான் என்ன விஷயம் சொன்னேன் முதல்ல சொன்னேனோ நான் எதையுமே எடுத்து வச்சுக்கலாம், தோன்ற விஷயத்த சொல்கிறேன், அதோட லிங்க் பண்ணும்போது பார்த்தா இந்த விஷயம் அவ்வளோ மேட்சிங்காக வருது. அதெல்லாம் மகாபெரியவருடைய அனுகிரகம் தான். நான் வந்து அவரை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறத விட அவர் என்னை பேச வைக்கிறார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ
என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறவங்க 9841023545 கூப்பிடுங்க. டொனேஷன் அனுப்பணும்னு நினைக்கிறவங்க mylapurmle@gmail.com அதில் வந்து என்னை கூப்பிடுங்க. நல்ல வேலையாக இன்றைக்கி ஒருத்தர் மெயில் போட்டிருக்காரு, சார் நான் வந்து பணம் அனுப்பிச்சிருந்தேன் அது ரெசிப்ட் வரலன்னு. அவர் ஜிபேயில் அனுப்பிச்சிருக்காரு. ஜிபேயில் அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஜிபேயில் வருது பட் டீட்டெயில்ஸே எதுவுமே இல்லாமல் ஜிபே அக்கௌண்ட்டு வந்தாலும் 2000 ரூபா வந்திருக்குன்னு தெரியும் அக்கௌண்ட்டில். யார் இன்றைக்கி தான் அவருடைய மெயில் வந்திருக்கு, அவருக்கு அந்த கண்டிப்பாக அந்த பணத்துடைய ரசீட் அனுப்பிச்சிடுவேன். ஸோ மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.